ஜவஹர்லால் நேரு அவருடைய மனைவி காலமானார் அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டிருக்கு. என்னது நேரு அவருடைய மனைவி இப்ப காலமா இருக்காங்களா அப்படிங்கிற ஷாக் எல்லாத்துக்குள்ளும் இருக்கும். அத பத்தி விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கிராமம் ஒன்றுக்கு 1959 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அணை திறப்பு விழா ஒன்றிற்காக போயிருக்காரு. தாமோதர் பள்ளத்தாக்கு கார்பரேஷனில் நடந்த நிகழ்ச்சியில் நேருவை வரவேற்பதற்காக 15 வயதான பழங்குடிய பெண்ணான புத்ரி மஞ்சான் அப்படிங்கிற பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். திறப்பு விழாவின் போது நேருவின் வேண்டுகோளின் பேரில் சிறுமி புத்ரி மஞ்சான் அணையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது நேரு புத்னிக்கு மாலை அணிவித்தார். ஆனால் இந்த மாலை அணிவித்த சம்பவம் புத்னியின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னா, மாலை அணிவித்த சம்பவம் குறித்து விவாதிக்க இருவில சந்தாலி அப்படிங்கிற சமுதாயத்தினுடைய கூட்டம் தொடங்கியது. அதாவது பஞ்சாயத்து மேல கூட்டிருக்காங்க. மலர் மாலை அணிவிக்கப்பட்டதால் பழங்குடி மரபுகளின் படி புத்னி அப்படிங்கிற அந்த சிறுமி ஜவஹர்லால் நேருவை திருமணம் செய்து கொண்டதாக அந்த பஞ்சாயத்தின் மூலம் அந்த சிறுமிக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மரபுகளின் படி பழங்குடியினர் அல்லாதவரை திருமணம் செய்ததாக கூறி அவர் சத்தாலி சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு. தாமோதர் பள்ளத்தாக்கு கார்பரேஷன் வேலையில் இருந்தும் 1962 பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு ஜார்க்கண்ட் சென்று அவர் சுதின் தாத்தா அப்படிங்கிற தொழிலாளியை திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. இந்த நிலையில் 1985 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது மேற்கு வங்க மாநிலம் அசோன்சோல் பகுதிக்கு சென்றிருக்காரு. அப்போது உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மூலம் புத்னியை பற்றி அறிந்த ராஜீவ்காந்தி அவரை சந்திச்சிருக்காரு. அப்போது புத்னி தனக்கு நேர்ந்த துயரத்தை ராஜீவ்காந்தியிடம் சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து புத்னிக்கு தாமோதர் பள்ளத்தாக்கு கார்பரேஷனில் மீண்டும் வேலை வழங்கப்பட்டது. அதில் பணியாற்றி 2005 புத்னி ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பஞ்சேத் பகுதியில் மகள் ரத்னா வீட்டில் வசித்து வந்த புத்னி கடந்த 17 காலமாயிருக்காங்க. 80 வயதான அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 100,000+ அஞ்சலி செலுத்திருக்காங்க. அப்போது உள்ளூர் பூங்காவில் நேருவின் சிலைக்கு அருகில் புத்னி மஞ்சியானுக்கு ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்காங்க. மேலும் அவரது மகளான ரத்னாவுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்காங்க. இது பற்றி பஞ்சேட்டில் உள்ள தாமோதர் பள்ளத்தாக்கு கார்பரேஷன் தலைமை பொறியாளர் சுரேஷ்குமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நினைவு சின்னம் அல்லது பிற கோரிக்கைகள் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு நல்ல முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா நடந்த சம்பவம் ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் நமக்கு புரியுது. நாம செய்யக்கூடிய செயல்ல அது எந்த விதத்திலும் மற்றவருக்கு பாதிக்காத வண்ணம் பாத்துக்கணும். இந்த சம்பவத்துல நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பெண்ணுக்கு வேலை வழங்கியிருக்காங்க. ஆனா நேரு அவர்கள் அப்போது இந்த சம்பவத்தில் தலையிட்டு இருந்தால் இந்த பெண்ணுக்கு அப்போதே வேலையை மீட்டு கொடுத்திருக்கலாம். இந்த சம்பவத்தில் நேருவின் தரப்பில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியல. சோ எது எப்படியோ புத்ரி மஞ்சியானுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். புத்ரி மஞ்சியானுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். புத்ரி மஞ்சியானுடைய குடும்பத்திற்கு சேவல் முட்டை சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க, அப்படி ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க் யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.